நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கொண்டு புதிய வாரம் ஆரம்பிக்கிறது. இந்த ஊரடங்கு நீக்கப்பட்டு அதை வழியிலே தனிமைப்படுத்தல் இடங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சில பிரதேசங்களிலும் இறுக்கமான நடமாட்ட நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எனவே அவை பற்றிய தகவல் எல்லாம் சூரியன் செய்திகளில் உங்களுக்கு முழுமையாக வந்திருக்கும். அதுபோல சூரியன் SMS அலர்ட் மூலமாக உங்களுக்கான முழுமையான விஷயங்கள், எந்தெந்த பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்படுகின்றன, எந்தெந்த பிரதேசங்களில் நடமாட தடை விதிக்கப்படுகின்றன, அதுபோல ஊரடங்கு நீக்கப்பட்ட மேல் மாகாணம் உட்பட்ட இணைய மாவட்டங்கள், இணைய சில மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இல்லையா, அதெல்லாம் நீக்கப்படுகின்றது, அதை பற்றிய தகவல்கள் வந்திருக்கும். அதுபோல போக்குவரத்துகள் வழமைக்கு திரும்புவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இனிய வணக்கம் மக்களே. வணக்கம் வணக்கம் வணக்கங்கள். இந்த சூரியராங்கல் மூலமா ஒவ்வொரு நாளும் தகவல்களை தரும்போது ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன பதட்டம் வந்திருக்கும். எங்களுக்கு என்னென்ன விஷயங்களை சொல்ல போறோம், எத்தனை இறப்புகள் முதல் நாளில் பதிவாகின, அதுபோல புதிய தொற்றாளர்கள் எத்தனை பேர் வந்தார்கள் என்று சொல்லி, நேற்று தினம் 510 புதிய தொற்றாளர்கள் இலங்கையிலே பதிவாகி இருக்கின்றார்கள். அதேவேளை 35வது மரணம் நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது என்ற தகவலும் உங்களுக்கு வந்திருக்கும். இவற்றோடு சேர்த்து நேற்றைய நாளில் அதிகமாக பேசப்பட்டவர்களா வழமை போல ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகியோர் இருக்கிறார்கள். கமலா ஹாரிஸை அடையாளம் காட்டி உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்திய தமிழர்களும் இப்பொழுது இலங்கை தமிழர்கள். அது எந்த விதத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்று தெரியாது. மானிப்பாய் கிழக்கு மாகாணம் வடக்கில் அந்த பகுதி இந்த பகுதி என்று சொல்லி தனித்தனியாக பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னதான் இருக்கட்டும், அவர் ஒரு அமெரிக்கர், அமெரிக்க உப ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுகின்ற தகவலும் இங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. அவரது பின்னணி தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறது, மன்னார்குடியில் ஒரு சின்ன பகுதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனா ஒன்று யோசித்து பாருங்கள், தப்பித்தவறி அவர் இங்கேயே இருந்திருந்தார் இல்லாட்டி அங்கேயே இருந்திருந்தார், அமெரிக்காவின் உப ஜனாதிபதியாக இப்பொழுது எழுந்து வரும் அளவுக்கு அவருக்கு இடம் கிடைத்திருக்குமா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. இரண்டாவது முக்கியமான கேள்வி, இலங்கையிலேதான் உலகத்தின் முதலாவது பெண் பிரதமர் உருவாகி இருந்தார். இலங்கையிலே பெண் ஜனாதிபதியும் இருந்திருக்கிறார், இந்தியாவிலேயே ஒரு பெண் பிரதமர் இருந்திருக்கிறார். இப்படியான நிலை அமெரிக்காவில் இதுவரை கிடைக்கவே இல்லை. அமெரிக்காவில் கருப்பினத்தைச் சேர்ந்த தென்னாசிய வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் மட்டுமல்ல, ஒரு பெண் இந்த உப ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதை வரலாற்றில்தான் முதல் தடவை. எனவே உலக வழக்கையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அப்படி ஒப்படி இப்படி ஒப்படி என்று வைத்து பார்க்கும்போது இதையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று தயவாக கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா, இலங்கையை பொறுத்தவரைக்கும் நேற்று நாளில் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம், 510 பேர் புதிய தொற்றாளர்களாக இன காணப்பட்டதாக சொல்லியிருந்தோம். அது மட்டுமல்லாமல் இந்த தீவுலப்பிட்டியை மற்றும் பேலையை கூட ஆகிய அந்த குத்தணி தொற்றணி தொற்றுக்கு உள்ளானவர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது 10,000 கடந்திருக்கிறது. இலங்கையில் மொத்தமாக கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 13,929 உயர்ந்திருக்கிறது. 5,609 பேர் இதுவரைக்கும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 8,125 பேர் இதுவரைக்கும் குணமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது 5 கோடியை கடந்திருக்கிறது கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை. கிட்டத்தட்ட 50.7 மில்லியனை கடந்திருக்கிறது தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை. அது மட்டுமல்லாமல் 12,61,000 அதிகமானவர்கள் பலியாக இருக்கிறாங்க. 35.7 மில்லியன் பேர் குணமடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாள் நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது போல 70,000 ஆகிறது, 80,000 ஆகிறது, இப்பொழுது 90,000 இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. கவலைக்கிடமான ஒரு நிலை உலகம் முழுவதும் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த மேல் மாகாணத்திலும் ஏனைய பகுதிகளிலும் இந்த ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டது அதிகாலையோடு தளர்த்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் இனி எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய கைகளில் இருக்கிறது. அதிகமாக முகக்கவசங்களை பயன்படுத்துங்க, கைகளை கழுவுங்க, இதுதான் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எனவே நீங்க தான் உங்களுடைய பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இனி வருகின்ற காலங்களில் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் செய்திகளை பாதுகாத்துக் கொள்ளணுமோ பாதுகாத்துக் கொள்ளணும், வீட்டில் இருக்கவங்களையும் பாதுகாத்துக் கொள்ளணும். இது என்ன கொஞ்சம் இருக்கவா சொல்லவா, நேற்று எதனால் உலகம் முழுவதும் இருந்தோர் எண்ணிக்கை 7,437 இருக்கிறது. அதுபோல உலகம் முழுவதும் நேற்று எதனால் புதிய தொற்றாளர்களின் புகைப்படம் ஒன்றை பார்த்தேன். எந்த ஒரு முகக்கவசமும் இல்லை, சமூக இடைவெளி கிடையாது, வழக்கம் போல ஜேஜே என்று கூட்டம் அள்ளி கொண்டிருக்கிறது. இலங்கையிலும் வருகின்ற 14ஆம் தேதி தீபாவளி, எத்தனை பேர் ஷாப்பிங்குக்கு இன்றைய தினம் திட்டமிட்டுகிறார்களோ தெரியாது. ஒன்று, வியாபாரிகள் நிறைய பேருக்கு நஷ்டம் ஏற்படும் என்பது உறுதி. தீபாவளி கொள்வனவுகள் இல்லாத காரணமாக மக்கள் செல்லாமல் விட்டார். ஆனால் அதற்காக மக்களின் நீங்கள் உங்கள் பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ளாவிட்டால் ஏற்பட போகின்ற விளைவு மிகப்பெரிதாக இருக்கும். மனோ சொன்னது போல இப்பொழுது ஊரடங்கு தடுத்தப்படுகிறது. ஒரு சில பகுதிகள் இங்கேதான் அதிக தொற்றாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் அங்கே பாதுகாப்புகள் இறுக்கப்படுத்தப்படுகின்றன, நடமாட்டங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதற்காக நீங்கள் வெளியே செல்ல
செல்லும்போது மிகுந்த அவதானமாக குடும்பத்திலிருந்து ஒருவர் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செல்லுங்கள், அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் மட்டும் வெளியே செல்லுங்கள், மற்றபடி சுத்தம், சமூக இடைவெளி, உங்களது சுய பாதுகாப்பு என்பவற்றில் மிகுந்த கவனமாக இருங்கள். உடலை சக்தியோடும் மனதை சக்தியோடும் வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை தயவு செய்து செய்து கொள்ளுங்கள். காரணம், வாழ்க்கை என்பது ஒரு தடவை மட்டும்தான். இதை நாங்கள் இறுக்கமாக வலியுறுத்திக் கொள்கிறோம். இந்த நாள் நவம்பர் மாதம் உலகத்துக்கு தந்த முக்கியமான விடயங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது